ஹை ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸ் வந்து மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து மெஷ் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி உள்ள ஒரு சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், யூசிங் மெஷ் அனாலிசிஸ் find the mesh current in the given circuit. So ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்கியூட்டுக்கு மெஷ் கரண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி, மெஷ் அனாலிசிஸ் ஆர் லூப் அனாலிசிஸ். ஸோ கொடுத்துருக்க சர்க்கியூட் நம்ம பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 120 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ், இன்னொன்று வந்து 60 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ். மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 30 ohms, 50 ohms, 10 ohms, மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொடுத்துருக்க சர்க்கியூட்டுக்கு நம்ம மெஷ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மெஷ் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொசீஜரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் கரண்ட் சோர்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளமே இல்லை. ஸோ வி மூவ் டு நெக்ஸ்ட். ஸோ இதான் கொடுத்துருக்க க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனில் மெஷ் கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் சோர்ஸ் எதுவுமே இல்லாததுனால நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ வந்து ரெண்டு லூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லூப் வந்து 120 வோல்ட், 30 ஓம்ஸ், 10 ஓம்ஸ், இது ஃபஸ்ட் லூப். ஸோ இந்த ஃபஸ்ட் லூப்பில் போகிற கரண்ட் வந்து I1, அஷ்யூம்டு டைரக்ஷன் இஸ் கிளாக் வைஸ். அடுத்து ரெண்டாவது லூப் வந்து 10 ஓம்ஸ், 50 ஓம்ஸ், 60 வோல்ட். இந்த லூப், இந்த லூப்பில் I2ங்கிற கரண்ட்டு நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு மெஷ் கரண்ட் இருக்குது, I1, I2. இந்த மெஷ் ரெண்டு மெஷ் கரண்ட் I1, I2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஸோ மெஷ் அனாலிசிஸில் நம்ம பார்க்கும்போது மெஷ் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது வந்து ரெண்டு லூப் தான் இருக்கிறதுனால, மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ மேட்ரிக்ஸ் இஸ் R11, R12, R21, R22. கரண்ட் மேட்ரிக்ஸ் I1, I2, வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் V1, V2. ஸோ இந்த மேட்ரிக்ஸை இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ R11, ஸோ R11 அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து 30 ஓம்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று 10 ஓம்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ள ரெசிஸ்டன்ஸஸ். ஸோ 30 + 10 எழுதியாச்சு. அடுத்து வந்து R12. ஸோ R12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, R12 சொல்லும் போது ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10 ஓம்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 10 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் காமன் டு லூப் 1 அண்ட் ஆஸ் வெல் அஸ் லூப் 2. ஸோ அதை நம்ம என்ன எழுதிக்கணும்னா, -10 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். நெகட்டிவ் சைன் போட்டு அந்த 10 ஓம்ஸ் நம்ம எழுதிக்கணும். அடுத்து R21. ஸோ R21க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, R21ங்கிறது என்ன அப்படின்னா, செகண்ட் லூப்புக்கும் ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ செகண்ட் லூப்புக்கும் ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் இஸ் அகெயின் தி 10 ஓம்ஸ். ஸோ -10 ஓம்ஸ், இந்த 10 ஓம்ஸ் போட்டுக்கிட்டு நெகட்டிவ் சைன் நம்ம பண்ணிக்கணும். அடுத்து R22. ஸோ R22ங்கிறது என்ன அப்படின்னா, செகண்ட் லூப்பில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் லூப்பில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 50 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் சாரி 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ 50 ஓம், அடுத்து 10 ஓம். ஸோ 50 + 10. ஸோ ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். I1, I2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து வோல்டேஜ் மேட்ரிக்ஸ். ஸோ V1 கண்டுபிடிக்கணும், V2 கண்டுபிடிக்கணும். ஸோ V1, V2 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ V1ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ள வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ள வோல்டேஜ் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 120 வோல்ட் மட்டும்தான் ஃபஸ்ட் லூப்பில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லூப்பில் உள்ளது என்னென்னா, 120 வோல்ட் ஒன்று, 30 ஓம்ஸ் ஒன்று, 10 ஓம்ஸ் ஒன்று. வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 120 வோல்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 120 வோல்ட் வந்து +120 வோல்ட்டா -120 வோல்ட்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ப்ளஸ் ஐனா மைனஸ் ஐனா அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட்டோட டைரக்ஷன் தான் முக்கியம். ஸோ இங்கே கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன அஷ்யூம் பண்ணிக்கணும்னா, கிளாக் வைஸ் அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா, 30 ஓம்ஸ், 10 ஓம்ஸ் வந்து மைனஸ்லருந்து பாசிட்டிவ் ஃப்ளோ ஆகுது. ஸோ மைனஸ் டு பாசிட்டிவ்.
ஸோ மைனஸ் டு பாசிட்டிவ், மைனஸ் டு ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ் இஸ் பாசிட்டிவ். அது நம்ம ப்ரொசீஜர்லேயே பார்த்துருப்போம். மைனஸில் இருந்து ப்ளஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா ப்ளஸ், ப்ளஸ்ல இருந்து மைனஸ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா மைனஸ். ஸோ மைனஸ் டு ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இங்கே நம்ம எழுத போகிற வோல்டேஜ் வந்து ப்ளஸ் 120 வோல்ட்ஸ். அடுத்து வி டூ. ஸோ வி டூங்கிறது செகண்ட் லூப்பில் உள்ள வோல்டேஜ். ஸோ செகண்ட் லூப்பில் என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 60 வோல்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ 60 வோல்ட்ஸ் தான் நம்ம எழுதணும். ஸோ 60 வோல்ட்ஸ் வந்து ப்ளஸ் 60 வோல்ட்டா மைனஸ் 60 வோல்ட்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ப்ளஸ் 60 மைனஸ் 60 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எகைன் கரண்ட் ஒரு டைரெக்ஷனை பொறுத்து தான். ஸோ இதில் வந்து செகண்ட் லூப்பில் கரண்ட்டோட டைரெக்ஷன் பார்த்தோம்னா ப்ளஸில் இருந்து மைனஸ், கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ப்ளஸ் டு மைனஸ். ஸோ ப்ளஸில் இருந்து மைனஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால வோல்டேஜ் இஸ் நெகட்டிவ். ஸோ வோல்டேஜ் இஸ் நெகட்டிவ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் 60 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ V1 V2 வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து இதை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ 30 + 10 இஸ் 40, -10 -10, 50 + 10 இஸ் 60. ஸோ I1 I2 V1 V2 120 -60. ஸோ அடுத்து டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ்ங்கிறது எது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ். அதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கால்குலேட்டரில் எப்படி இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ரெண்டு லூப் இருக்கு இல்லையா? ஸோ I1 லூப் ஒன்று இருக்குது, I2 லூப் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூஸ் அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா டெல் I1 ஒன்று கண்டுபிடிக்கணும், டெல் I2 ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் I1 டெல் I2 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ டெல் I1ங்கிறது என்ன அப்படின்னா இந்த டெல்டா மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வோல்டேஜ் மேட்ரிக்ஸை கொண்டு வந்து எழுதணும். ஸோ இந்த 40 - 10 இந்த ஃபஸ்ட்டு காலமை எடுத்துட்டு இந்த வோல்டேஜ் மேட்ரிக்ஸை கொண்டு வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ என்ன வரும் அப்படின்னா 120 - 60. ஸோ செகண்ட் காலம் அப்படியே வந்துடும். ஸோ செகண்ட் காலம் -10 - 60 இருக்கு இல்லையா, அது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் டெல் I1 சரிங்களா. அடுத்து அடுத்து டெல் I2. ஸோ டெல் I2க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெல் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலமாக அப்படியே எழுதிக்கலாம், எந்த வித சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே நம்ம ஃபஸ்ட் காலம் எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, ஸோ செகண்ட் காலத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் மேட்ரிக்ஸை கொண்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ டெல் I1க்கு ஃபஸ்ட்டு காலமாக வோல்டேஜ் மேட்ரிக்ஸை எழுதிக்கணும், செகண்ட் காலமாக ஆஸ் யூஷுவல் டெல்லிலிருந்து எடுத்து எழுதிக்கணும். அடுத்து டெல் I2க்கு ஃபஸ்ட்டு காலம் ஆஸ் யூஷுவலாக எழுதிக்கணும், செகண்ட் காலமுக்கு வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் கொண்டு வந்து எழுதணும். ஸோ இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டெல் I1 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க, டெல் I2 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அடுத்து I1 வேணும். ஸோ I1 இஸ் நத்திங் பட் டெல் I1 டிவைடட் பை டெல். ஸோ டெல் I1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், டிவைடட் பை டெல்லோட வேல்யூ போட்டோம் அப்படின்னா I1 கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து I2. ஸோ I2 இஸ் ஈக்குவல் டு டெல் I2 பை டெல். சப்ஸ்டிட் பண்ணோம்னா -0.52 ஆம்ப்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா I1 மிஷ் கரண்ட் I1 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மிஷ் கரண்ட் I2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ மிஷ் கரண்ட் I1 மிஷ் கரண்ட் I2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என்னோட தான் இது வந்து சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் வந்து 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து 2 லூப்பில் உள்ள சம். ஸோ 2 லூப் இருக்குது. ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 3 லூப் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 3 லூப் இருந்தால் எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ செகண்ட் சம் யூஸ் மெஷ் அனாலிசிஸ். ஸோ மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி டிட்டர்மைன் தி 3 மெஷ் கரண்ட் இந்த சர்க்யூட்ஷன் இல்லை. ஸோ மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி 3 மெஷ் கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கொடுத்துருக்க சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 லூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லூப் பார்த்தோம் அப்படின்னா 7 வோல்ட்ஸ் ஒன்று, 1 வோல்ட் ஒன்று, 6 வோல்ட் ஒன்று, 2 ஓம்ஸ் ஒன்று. ஸோ இது ஃபஸ்ட்டு லூப். செகண்ட் லூப் வந்து 1 ஓம்ஸ், 2 ஓம்ஸ், 3 ஓம்ஸ். அடுத்து தேர்டு லூப்பில் 3 ஓம்ஸ், 1 ஓம்ஸ், அடுத்து 2
ஸோ மூணு லூப் இருக்குது. ஸோ மூணு லூப் இருந்தால் மூணு மெஷ் கரண்ட் இருக்கும். ஸோ I1, I2, I3 எல்லா கரண்ட்டுமே ஒரே டைரக்ஷன் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சம் சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம கிளாக் வைஸ் அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ I1, I2, I3 சரி சார். இப்போ மெஷ் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணி மெஷ் கரண்ட் I1, I2, I3 இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ மூணு லூப் இருக்கிறதுனால 3x3 மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ், ஸோ R11, R12, 13, 21, 22, 23, 31, 32, 33. ஸோ I1, I2, I3 மூணு வோல்டேஜ் வரும், V1, V2, V3. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபில் பண்ணுவோம். சரி, எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லுக், ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம எடுத்துப்போம், R11. ஸோ R11 எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, R11 இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட்டு லுக்கில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லுக்கில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 volt ஒன்று இருக்குது, 1 ohms ஒன்று இருக்குது, 2 ohms ஒன்று இருக்குது. ஸோ 1 ohm, 2 ohm இதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து 1 2. ஸோ 1 2 அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு லுக்குக்கும் செகண்ட் லுக்குக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லூப், இது வந்து செகண்ட் லூப். ஸோ ஃபஸ்ட்டு லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1 ohms தான் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ 1 ohm நம்ம போட்டுக்கிறோம். ஸோ மைனஸ் சைன் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அடுத்து R13. ஸோ 13 அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு லூப்புக்கும் தேர்டு லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் 1 ohms, 2 ohms இருக்குது, தேர்டு லூப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 2 ohms மட்டும் காமனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் இஸ் 2 ohms. ஸோ அதை நம்ம என்ன எழுதிக்கணும்னா, -2 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அடுத்து 2 1. ஸோ 2க்கும் 1க்கும் காமனாக என்ன இருக்குது, 2க்கும் 1க்கும் காமனாக உள்ளது எகெயின் 1 ohms. ஸோ அதை நம்ம மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 2 2. ஸோ R22 செகண்ட் லூப்பில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ செகண்ட் லூப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, 2 ohms ஒன்று இருக்குது, 3 ohms ஒன்று இருக்குது, 1 ohms ஒன்று இருக்குது. ஸோ 1 ohm, 2 ohm, 3 ohms. அடுத்து 2 3. ஸோ R23 என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ செகண்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் இஸ் 3 ohms. ஸோ -3. அடுத்து R31. ஸோ R31, ஸோ தேர்டு லூப்புக்கும் ஃபஸ்ட்டு லூப்புக்கும், ஸோ இது தேர்ட் லூப், இது வந்து ஃபஸ்ட்டு லூப். ஸோ தேர்ட் லூப்புக்கும் ஃபஸ்ட் லூப்புக்கும் காமனாக உள்ளது எகெயின் 2 ohms. ஸோ -2. அடுத்து R32, தேர்டு லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும், ஸோ தேர்டு லூப் அண்ட் செகண்ட் லூப். ஸோ தேர்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக உள்ளது 3 ohms. ஸோ -3. அடுத்து தேர்டு லூப் மட்டும் R33, தேர்ட் லூப்பில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ தேர்ட் லூப்பில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, 3 1 2. ஸோ 3 1 2. ஸோ மூணு ரெசிஸ்டன்ஸஸ் இருக்குது, மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ I1, I2, I3. ஸோ அடுத்து நம்ம வோல்டேஜஸ்லாம் பார்த்து எழுதணும். ஸோ V1, V2, V3 நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ V1, V2, V3 ஃபில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ V1ங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ள வோல்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ள என்னென்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 7 volts ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 6 volt ஒன்று இருக்குது, 7 volt ஒன்று, 6 volt ஒன்று. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதணும். ஸோ 7 voltல பார்த்தோம்னா, கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து -2 பாசிட்டிவ் கரண்ட்டு போகுது. ஸோ -2 ப்ளஸ்ங்கிறதுனால ப்ளஸ் 7 volt. அடுத்து 6 volt பார்த்தோம்னா, ப்ளஸ்லேருந்து மைனஸ் வருது. ஸோ 6 volt வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இட் இஸ் மைனஸ். ஸோ 7 - 6. ஸோ அடுத்து V2. ஸோ V2 பார்த்தோம்னா, செகண்ட் லூப்பில் உள்ள வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ செகண்ட் லூப்பில் வோல்டேஜ் சோர்ஸே கிடையாது, எல்லாமே வெறும் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் 0. அடுத்து V3. ஸோ V3ங்கிறது தேர்ட் லூப்பில், தேர்ட் லூப்பில் என்ன வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 ohms ஒன்று இருக்குது, 1 ohms ஒன்று இருக்குது, 2 ohms ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நமக்கு தேவையில்ல, வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் என்ன வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 6 volt மட்டும் இருக்குது. ஸோ இந்த 6 volt வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 6 volt கரண்ட்டோட டைரக்ஷன்
அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 6 வோல்ட்ல கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து 3 ஓம்ஸ், 1 ஓம்ஸ், 2 ஓம்ஸ் போயிட்டு மைனஸ் டு ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. மைனஸ் டு ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. மைனஸ் டு ப்ளஸ் அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ் சைன். ஸோ ப்ளஸ் 6. ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ மேட்ரிக்ஸை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, டெல் டெல் I1, டெல் I2, டெல் I3 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் I1, டெல் I2, டெல் I3 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு வேண்டிய டெல். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு கால்குலேட்டர் மூலயமா டெல் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து டெல் I1 வேணும். ஸோ டெல் I1க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிட்டர்மினன்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் எழுதிடணும். ஸோ 1 0 6. அடுத்து செகண்ட் காலம் அப்படியே வந்துடும், தேர்டு காலம் அப்படியே வந்துடும், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணிக்கோங்க, 117. அடுத்து டெல் I2. ஸோ டெல் I2க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ செகண்ட் டெல் I2க்கு செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செகண்ட் காலம் அப்படியே ரிமூவ் பண்ணணும். செகண்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த V வேல்யூ வந்துடும். ஸோ 106. மீதி இருக்கிற ரெண்டு காலம் அப்படியே இருக்கும். ஸோ இது டெல் I2. அடுத்து டெல் I3க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ டெல் I3க்கு தேர்டு காலமாக ரிமூவ் பண்ணணும். அந்த தேர்டு காலமாக மட்டும் அப்படியே எடுத்துட்டு இந்த வோல்டேஜ் மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஸோ 106 நமக்கு வந்து. ஸோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் சேம். ஸோ கால்குலேட்டரில் டெல் I1, டெல் I2, டெல் I3 கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அடுத்து இதுலேருந்து I1, I2, I3 கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ I1 இஸ் ஈக்குவல் டு டெல் I1 பை டெல், அடுத்து I2 இஸ் ஈக்குவல் டு டெல் I2 பை டெல், அடுத்து I3 இஸ் ஈக்குவல் டு டெல் I3 பை டெல். ஸோ கண்டுபிடிச்சோம்னா மெஷ் கரண்ட் I1 கிடச்சிடும், மெஷ் கரண்ட் I2 கிடச்சிடும், மெஷ் கரண்ட் I3 நமக்கு கிடச்சிடும். ஸோ இது வந்து 3 லூப்பில் உள்ள, ஸோ 3 லூப் இருந்தால் 3x3 மேட்ரிக்ஸ், 2 லூப்ஸ் இருந்தால் 2x2. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.